ஹலோ வணக்கம் மக்களை வீடியோ கொல்ல போது சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி நான் எப்படி சொல்லணும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தோட பூர்ணிமா ரவி வந்து வெளியே போயிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி வந்தபோதே நான் இது எடுத்தேன்னு நினச்சேன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் யாரும் எடுக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு ஸ்மார்ட் மூவாக இருந்தது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த பெட்டியை வந்து யாருமே எடுக்கலை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விச்சித்தராகவும் யூஸ் பண்ணிக்கல மணியும் யூஸ் பண்ணிக்கல தினேஷ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைனல் ஸ்டேஜில் நின்னா கூட ஃபஸ்ட்டாக இருந்த ஸ்டேஜில் என்ன கூட ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற மட்டும் தான் அண்ட் கேஷ் ப்ரைஸு செகண்ட் தேர்டு ஃபோர்த்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் விசித்ரா அல்லது மணி பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இருந்துருந்தாங்கன்னா அவங்க எவிக் தான் ஆகிருப்பாங்க இது ஒரு ஸ்மார்ட் மூனே சொல்லலாம் அவங்க எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க நாளைக்கான எப்பி சொல்ல என்ன நடக்குன்னா எலிமினேட் ஆகி போன பூர்ணிமா வந்து கூப்பிட்டு எதுக்காக இந்த பணத்தை எடுத்தீங்கன்னு கமல்ஹாசன் சார் கேட்பார் அதுக்கு வந்து சார் நான் இந்த கேஷ் ப்ரைஸை யாரும் எடுக்காத போது நானும் எடுத்துன்னு போயிடலான்னு சொல்லி அதை நான் எடுத்துன்னு போய்ட்டேன் சார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பயண வீடியோ காமிச்சி அவங்கள வெளியே அமுச்சு அப்புறம் கமலஹாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நாளைக்கு எப்படி சொல்லி சேவ் பண்ணுவார் ஃபைனல் லிஸ்ட் ஆக்கி விடுவார் ஒன் பாதி பேரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து சேவ் பண்ணுவார் நாளைக்கு எப்படியோ ஒரு எவிக்ஷன் இருக்கும் ரெண்டு எவிக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபை ஃபைனல் உள்ளே போவாங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்மா கன்ஃபார்ம் வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன் பாப்போம்